அதிகாரம் 8. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. பூமியின் மேலுள்ள எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டு போயிற்று. நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து போயிற்று. அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயிற்று. நோவாவும் அவரோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி மனுஷரோடு எப்போதும் போராடுவதில்லை. அதே வேளையில் கர்த்தர் மனுஷனுக்கு விரோதமாக எப்போதும் கோபமாய் இருப்பதும் இல்லை. கர்த்தருடைய கோபம் குறைந்து போயிற்று. அவர் பூமியை மறுபடியும் புதுப்பிக்கிறார். ஜலம் அமருகிறது. வானத்து மழை நின்று போயிற்று. ஜலம் வடிந்து போகிறது. தண்ணீரில் மூழ்கியிருந்த பூமி வெளியே காணப்படுகிறது. பூமியின் மேல் பிரவாகித்துக் கொண்டிருக்கிற ஜலம் அமருகிறது. மழை நின்று போகிறது. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டு வருகிறது. 16 நாட்களுக்கு பின்பு பேழை தங்கிற்று. 60 நாட்களுக்கு பின்பு மலை சிகரங்கள் காணப்படுகிறது. 40 நாட்களுக்கு பின்பு மலை சிகரங்கள் காணப்படுவதற்கு 20 நாட்களுக்கு முன்பு நோவா ஒரு காகத்தையும் அதன் பின்பு ஒரு புறாவையும் பேழையிலிருந்து வெளியே விடுகிறார். தண்ணீர் வடிந்து போயிற்றா என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறார். மலை சிகரங்கள் காணப்பட்டு 2 மாதங்களுக்கு பின்பு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. 2 மாதங்களுக்கு பின்பு பூமி காய்ந்திருக்கிறது. கர்த்தர் நோவாவையும் அவரோட கூட இருக்கிற அவருடைய வீட்டாரையும் அவரோடு பேழைக்குள் இருக்கிற ஜீவன்களையும் பேழையை விட்டு புறப்படுமாறு சொல்லுகிறார். நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி பலிபீடத்தின் மேல் தகன பலிகளை பலியிடுகிறார். நோவா செலுத்திய தகன பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் நோவாவுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். இப்போது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு பதிலாக அவருடைய கிருபையும் இரக்கமும் வெளிப்படுகிறது.